ரசிச்சுச்சான். அதனால பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலான்னு போனாங்கன்னா, உள்ளுக்கு போகும்போதே அவங்க வந்து செக்யூரிட்டி வந்து ஒரு மாதிரியா பார்த்தாங்களாம். அதுக்கும் மீறி அந்த விவசாயி வந்து உள்ளுக்கு போய் சாப்பிடறதுக்கு உட்கார்ந்தாங்களாம். இவர் லுங்கி கட்டி இருக்கிறத சர்வன் பார்த்துட்டு மேனேஜ்ட்டு போய் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் வந்து லுங்கி போட்டு சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க, நான் என்ன செய்யட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க மேனேஜர்கிட்ட, சர்வன்ட்ட வந்து. அப்போ மேனேஜர் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன சாப்பாடு கேட்குறாங்களோ அதெல்லாம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சர்வன்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க மேனேஜர். அந்த சர்வன்ட்டும் அதே மாதிரி விவசாயி கேட்குற எல்லா சாப்பாடுமே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறனால தான் இது அவங்க சாப்பாடு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்க விவசாயி வந்து. அப்போ அவங்க பேக்கெட்லேருந்து 2000 நோட்டு வந்து ஒரு 5-6 நோட்டு வந்து எடுத்து டேபிள் மேலே வச்சாங்க. அந்த பணத்தை வச்சுட்டு அந்த விவசாயி சொல்கிறாங்க, நான் இங்கே சாப்பிடாம இது ஹோட்டலை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. அப்புறம் சர்வன்ட் வந்து எல்லாமே அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு முடித்தோடனே அவங்களுக்கு சாப்பாட சாப்பிட்டதுக்கும் காசு கொடுத்துட்டு அந்த சர்வெண்ட்டுக்கு டிப்ஸும் கொடுத்துட்டு அந்த சர்வெண்ட்டை சொன்னாங்க, ட்ரெஸ்ஸையும் உருவத்தையும் வச்சு தப்பாக இடப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. காய்ஸ், இது வந்து உண்மையாக நடந்தது தான் கதை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், யாரையும் உடையையும் உருவத்தையும் வச்சு தப்பாக இடப்படாதீங்க. Never fired Madipo, never fired Topo. இன்னைக்கு என்ன டிப்ஸ் வீடியோல போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம ஜாஸ்லியா கிச்சனில் காளான் வச்சு ஒரு சைடிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாமா? 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 1 பெரிய சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 150 கிராம் காளான், 4 முட்டை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட காளானை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காளான் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மசிய வதங்கினதும் இது கூட மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா முட்டையை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடிபிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. முட்டை நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய காளான் எக் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு, சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் ரொம்பவே பர்ஃபெக்டான சைடிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜாஸ்லியா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காது.